தரணி எங்கும் வாழ் தமிழ் மக்களின் ஒரே தொலைக்காட்சி யாழ்வாசல். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2020 வேலை திட்டத்தில் வந்துட்டு வேலையற்ற பட்டதாரிகளுக்கான வேலை திட்டத்தில் வந்துட்டு ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட ஒரு திட்டமாக இந்த திட்டம் இருக்கின்றது. இந்த அடிப்படையில் வந்துட்டு சொன்னால், 2020 2 மாதம் வேலையற்ற பட்டதாரிகளுக்காக வேண்டி முதலாவது நியமனங்கள் வழங்கப்பட்டது. இந்த அடிப்படையில் வந்துட்டு வழங்கப்பட்ட நியமனங்கள் பொது தேர்தல் காரணமாக தேர்தல் ஆணையாளரினால் வந்துட்டு இதை தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் வந்துட்டு மீண்டும் 6 மாதங்கள் கழிக்கப்பட்டு முதலாவது நியமனம் 9ஆம் மாதம் 3ஆம் தேதி நியமனம் வழங்கப்பட்டது. இந்த அடிப்படையில் வந்துட்டு பார்க்கின்ற போது தற்போது வந்துட்டு 1 வருடம் பூர்த்தினை அடைந்திருக்கின்றது. 2021 9ஆம் மாதம் 3ஆம் தேதி இந்த நாங்கள் வந்துட்டு என்ன சொன்னால், இந்த இந்த அடிப்படையில் வந்துட்டு வழங்கப்பட்ட விஷயம் வந்துட்டு முதலாவது நியமனம் வந்துட்டு 50,000 பட்டதாரிகளுக்கான நியமனம் வழங்கப்பட்ட போதிலும் ஆனால் 43,000 பேருக்கான நியமனங்கள் தான் வழங்கப்பட்டது. அதன் பிற்பாடு பிப்ரவரி மாதம் அதேபோன்று மார்ச் மாதங்களில் வந்துட்டு நியமனங்கள் வழங்கப்பட்டது. மொத்தமாக இதுவரைக்கும் 53,000 பட்டதாரிகள் நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது பட்டதாரி பயிலுநர்களாக. இருந்தும் இவர்கள் எங்களுக்கான 1 வருட பூர்த்தி நிறைவு பெற்ற போதிலும் மீண்டும் அரசாங்கத்தினாலும் தகவல் வெளியாக்கப்பட்டது ஊடகங்களிலும் 6 மாதங்கள் நீடிப்பு செய்யப்படும் என்ற விஷயம். இந்த விஷயத்தின் மூலமாக வந்துட்டு எங்கள் சங்கம் ஊடாக எங்கள் சங்கத்தின் செயலாளர் டம்மிக மனசிங்கி அவர்களினால் ஊடகவியலாளர் சந்திப்பினை மேற்கொண்டு அதில் வந்துட்டு அழுத்தங்கள் கொடுத்ததன் காரணமாக ஜனாதிபதியினால் மீண்டும் 2 அல்லது 3 மாதங்களில் தங்களுக்கான நியமனங்கள் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டது. இருந்த போதிலும் இதுக்கான குழுக்களும் நியமிக்கப்பட்ட போதிலும் 3 அமைச்சர்கள் கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மீண்டும் சொல்லப்பட்டது 2020 12ஆம் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான பயிற்சி காலமாக நீடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விஷயமானது இப்படியாக இழுபட்டு போகுமா இருந்தால் நாங்கள் வந்துட்டு 20,000 ரூபாய் என்ற சிறிய கொடுப்பனவின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்துட்டு இந்த விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இந்த எங்களோட கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போதைய சூழ்நிலையை பார்க்கின்ற போதும் பொருளாதார நெருக்கடி அதே போன்று அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் காரணமாக எங்களுக்கான இந்த ஜீவனோபாயத்தை வந்துட்டு கொண்டு செல்வது மிகவும் கஷ்டமான நிலை இருக்கின்றது. இதன் அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுக்குரிய உரிமையாக கேட்டுக்கொள்கிற இந்த விஷயம் சொன்னால், எங்களை வந்துட்டு எங்களுக்குரிய 1 வருட பூர்த்தியின் அடிப்படையில் 2021 9ஆம் மாதம் 3ஆம் தேதி என்று இடப்பட்டு எங்களுக்கான நிரந்தர நியமனத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம். இதன் அடிப்படையில் தான் பார்க்கின்ற போது எங்களுக்கான சில கோரிக்கைகளை நாங்கள் வந்துட்டு முன்வைக்கிறதுக்கு இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் வந்துட்டு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாகத்தான் வந்து நாங்கள் 53,000 பட்டதாரிகளுக்கும் உடனடியாக 2021 9 3 என்ற தியதியை விட்டு வழங்கப்பட வேண்டும் சொல்ற அந்த விஷயத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். இரண்டாவது கோரிக்கையாகத்தான் வந்துட்டு எம்ஓஎச் காரியாலயங்களில் வந்துட்டு எங்கள் பட்டதாரி பயிலுநர்களாக இணைக்கப்பட்டவர்கள் 7 நாட்களும் வேலைக்கு அழைக்கப்படுகின்றார்கள். அதே போன்று எம்ஓஎச் காரியாலயங்களில் வேலை செய்யக்கூடிய நிரந்தரமான பழைய உத்தியோகத்தர்கள் அவர்களுக்கென்று இடர் முகாமைத்துவம் என்ற அடிப்படையில் வந்துட்டு இடர் கொடுப்பனை வந்து 7,500 ரூபாய் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் வந்துட்டு பட்டதாரி பயிலுநர்களாக இணைக்கப்பட்டவர்கள் நியமனம் பெற்றவர்களை போன்று வேலை செய்கின்றார்கள். ஆனால் அதுக்குரிய 7,500 ரூபாய் என்ற கொடுப்பனை வந்துட்டு இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை. அதையும் நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். அதே போன்று சமூர்த்தி காரியாலயங்களில் வேலை செய்கின்றவர்கள் 5 நாளும் வேலைக்கு அழைக்கப்படுகின்றார்கள். இந்த இக்கட்டான கொரோனா பயணத்தடையின் காரணமாகவும் சில பயணத்தடைகளினாலும் வேலைக்கு போகின்றார்கள். ஆனால் வந்துட்டு அவர்களுக்கான மேலதிகமான கொடுப்பனவும் எதுவும் கொடுக்கப்படவில்லை. இதையும் நாங்கள் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். தற்போதைய சிச்சுவேஷனில் வந்துட்டு என்னன்னா, ஆசிரியர்களாக ஆசிரியர் பயிலுநர்களாக இணைக்கப்பட்டவர்கள் வந்துட்டு வெவ்வேறு திணைக்களங்களுக்கும் அடுத்தது டிஎஸ் ஆஃபீஸ் காரியாலயங்களுக்கும் வந்துட்டு அழைக்கப்படுகின்றார்கள். இப்போது என்னன்னா, பிள்ளைகள் கற்பித்து ஆன்லைன் மூலமாக கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் இவர்களுக்கு வந்துட்டு என்னன்னா, அந்த அவர்த்தைக்கு பிள்ளைகள் படிப்பு வந்துட்டு அவர்த்தைக்கு கட்டாக்கப்படுது. இப்போ இவங்களை வந்துட்டு ஏனைய உத்தியோகத்தர்கள் நிரந்தரமாக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் ஒவ்வொரு காரியாலயங்களிலும் இருந்தாலும் பயிற்சியாளர்களாக இருக்கின்றவர்களை கற்பித்து கொடுக்கின்ற அவர்களை இன்னும் மீண்டும் அழைக்கின்றார்கள். இதன் மூலமாக வந்துட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கை படிப்பு வந்துட்டு இல்லாமல் போகின்றது. இவர்களுக்கான தொடர்ச்சியான ஒரு செயற்பாடும் இல்லாமல் போகின்றது. அனுபவமற்ற ஒரு துறையில் வந்துட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, மீண்டும் உட்புகுத்துறாங்க. இதையும் வந்துட்டு நாங்கள் இடைநிறுத்த வேண்டும் சொல்லி நாங்கள் எங்களோட கோரிக்கையான வந்துட்டு நாங்கள் இதை முன் வைக்கின்றோம். ஒன்றில்லாத பயனர் ஒன்றியம்
ஒன்றிணைந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் மத்திய நிலையம் இணைந்து இந்த ஊடக சந்திப்பை ஏற்படுத்துவதன் நோக்கம் என்னவென்றால், 2020 9 2 தேதி பயனுள்ளர்களாக 53,000 பட்டதாரி பயனுள்ளர்களாக அதி உத்தம ஜனாதிபதி அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தனது தத்துணிவுடன் 53,000 பட்டதாரிகளை பயிற்சியாளர்களாக இணைத்துக் கொண்டனர். இதன் பிரகாரம் 53,000 பட்டதாரிகளையும் நிரந்தரமாக்குவதாக ஜனாதிபதி வாக்குறுதி அளித்திருந்தார். இதன் அடிப்படையில் இவ்வாறு வாக்குறுதி அளிக்கப்பட்டதன் விளைவாக மீண்டும் 3 மாத காலம் 6 மாதம் என்று ஏற்கனவே வழங்கப்பட்டதை ஜனாதிபதி மீண்டும் அறிவித்திருந்தார். 3 மாத காலங்களுக்கு பயிற்சி காலங்களாக இவர்களை இணைத்துக் கொள்வதென்று. அதன் அடிப்படையில் ஜனாதிபதி அவர்கள் கூறிய பிரகாரம் 3 மாதங்கள் செயற்படுத்தினார்கள். ஆனால் நாங்கள் விடுக்கும் கோரிக்கை என்னவென்று சொன்னால், 53,000 பட்டதாரிகளையும் 1 வருட பயிற்சி காலத்தை முடிவுற்றதன் பின்னால் உடனடியாக எங்களுக்கு 2021 9 2 தேதியே அதே திகதியில் எங்களை அனைவரையும் அரசு துறைகளில் என்னென்ன துறைகளில் பயிற்சிவிக்கப்பட்டார்களோ பயிற்சியில் இருந்தார்களோ அதே துறைகள் நிரந்தரமாக்குங்கள் என்றும் எங்களது கோரிக்கைகளை நாங்கள் விடுகின்றோம். அத்துடன் இப்பயிலுநர்கள் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு மத்தியிலும் கொரோனா அடுத்தது டெங்கு அடுத்தது லாக்டவுன் இப்படியான இக்கட்டான சூழ்நிலையில் இப்பயிலுநர்கள் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கும் முகம் கொடுத்திருந்து இருக்கின்றனர். இதனால் சுகாதாரத்துறைகளில் வேலை செய்திருக்கின்றவர்கள், சமுத்தி பிரதேச செயலகங்கள், ஆசிரியர்கள் போன்ற பல்வேறு துறைகளிலும் பயிற்சியாளர் பயிற்றுவிக்கப்பட்டு பல்வேறு துறைகளிலும் இவர்கள் தங்களது பயிற்சிகளை முடித்துக் கொண்டிருக்கின்றனர். இதனால் மன உளைச்சல்களுக்கும் உள்ளாக்கப்படுகின்றனர். ஏன் சொன்னால், ஒரே தொழில் செய்கின்றவர்கள் இன்னும் ஒரு தொழிலுக்கு மீண்டும் பிரதேச செயலகங்கள் ஊடாக அழைக்கின்றனர். இதனால் பல்வேறு இன்னல்களுக்கும் முகம் கொடுக்கின்றனர். இதனால் இவர்கள் என்னென்ன துறைகளில் இவர்கள் தற்பொழுது வேலை செய்கின்றார்களோ அத்துறைகளை இவர்களை நிரந்தரமாக்குங்கள் என்றும் தங்களது கோரிக்கைகளை விடுகின்றோம். அத்துடன் நாட்டின் பொருளாதார சிக்கல் 20,000 ரூபாய்க்கு 53,000 பட்டதாரிகளில் அல்லாமல் 53,000 குடும்பங்கள் இந்த பட்டதாரிகள் பின்னால் வாழ்கின்றனர். இதனை கருத்தில் கொண்டு எங்கள் நிரந்தர நியமனங்களை உடனடியாக நிரந்தரமாக்கும் என்று நாங்கள் கோரிக்கை விடுகின்றோம்.